வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 1939 லீனா மதினான்னு ஒரு இளம் பெண் தாயாக இருக்காங்க. இந்த சம்பவம் வந்து அங்கே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வெறும் 5 வயசு தான் இருக்குது. யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு என்னதாச்சு, இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். சரியாக 1939 பெரு எங்கிற கிராமத்தில் அவங்க 5 வயசோட பொண்ணோட வயிறு வந்து விரிவடைஞ்சிட்டு வருவதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. இது இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக முடிவு செஞ்சாங்க. டிப்ளூரே மற்றும் விக்டோரியா லோசியா இவங்க வந்து இந்த மகளோட தொடர்ச்சியான வயிற்று கட்டி வீக்கம்தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அவளை லிமாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்களோட பொண்ணு லீனா வந்து 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது. 6 வாரம் கழிச்சு மே 16, 1939 மதினாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய சிசிரியன் மூலம் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை 2.7 கிலோவில் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சிசிரியன் செஞ்ச டாக்டரோட பேரையே வந்து இவங்க மகனுக்கும் ஜெரார்டோன்னு பேர் வைக்கிறாங்க. உலகத்திலேயே இளைய வயசில் கர்ப்பமாகி தாயான லீனாவோட வாழ்க்கையில் தொடர்ந்து மர்மம் நீடிச்சுட்டே வந்திருந்துருக்கு. அந்த குழந்தையோட அப்பா யார், அவங்க எப்படி கர்ப்பமானாங்கன்னு மர்மம் முடித்து அவிழ்க்காமலே இருந்துச்சு. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் முன்னாடியே பருவமடைகிறதுக்கான காரணத்தை அடையாளம் காண முடியாது. இருந்தாலும் சம்பவத்தில் ஆய்வு மூலமாக பாலியல் உட்படப்பட்ட சிறுமிகள் வந்து மற்ற சிறுமிகளை விட சீக்கிரமாகவே பருவம் அடைவதை பார்க்கலாம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் இது போல் சின்ன வயசுலேயே பாலியல் தொடர்பு மூலமாக லீனா முன்னாடியே பருவம் அடைஞ்சிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அதுபடி டாக்டர் எட்மூண்டோ லீனாவுக்கு முதல் மாதவிட 8 வயசில் ஏற்பட்டிருக்கலாம்னு கூறப்பட்டுச்சு. 5 வயசான மதினாவை மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு மார்பிளையும் இடுப்புலையும் சாதாரண அளவை விட கொஞ்சம் அகலமாகவே இருந்துச்சுன்னும் எலும்பு வளர்ச்சி இருப்பதையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. லீனா மதினா கர்ப்பமாக இருந்த நேரத்தில் சரியாக அவங்களுக்கு 5வது பிறந்தநாளாக இருந்திருக்குன்னோ அந்த சமயத்தில் அவங்க பாடியில் ரொம்பவும் சின்ன முதிர்ச்சியற்ற ஒரு பொண்ணோட உடல் போல இருந்துச்சுன்னோ டாக்டர் சொல்கிறாங்க. முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறது லீனா கர்ப்பத்துக்கு காரணமாக சொன்னாலும் அதில் நிறையா சந்தேகம் வருது. எல்லாத்துக்கும் மேலே அவள் தாயான சமயத்தில் ஒரு சின்ன குழந்தை போல தான் பிஹேவ் பண்ணியிருக்கா. அதனால் சின்ன வயசுலேயே அவளை யாரோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்க வேண்டும்னு நினச்சாங்க. ஆனால் லீனா அதை அவங்க அப்பாக்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ சொல்லவே இல்லை. அவள் சின்ன பொண்ணுனால அவளையே முழுமையாக அறிஞ்சிருக்க மாட்டான்னு நம்பப்பட்டுச்சு. டாக்டர் வந்து லீனாட்ட கேட்குறாங்க, உன்னை யாராவது பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாங்களான்னு. ஆனால் அவள் தெரிலன்னு சொல்லியிருக்கா. இதை பற்றி சந்தேகப்பட்டு லீனாவோட அப்பாவை ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் அவருக்கு எதிரான எந்த ஒரு சாட்சியும் கிடைக்காதனால அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. லீனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் என் பொண்ணுக்கிட்ட எந்த விதமும் தப்பாகவும் நடக்கலைன்னு கடுமையாக சொல்லியிருக்காரு. மதினாவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி அவங்கள சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மறுத்துடுறாங்க. 1955 ஒரு நேர்காணலில் லீனாவோட மகன் ஜெரார்டோ கிட்ட நிறையா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு நல்ல டாக்டராக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அவங்க அம்மாவோட இளம் வயசு கர்ப்பத்தை பற்றி சொல்ல மறுத்துட்டாரு. 1979 எலும்பு நோயால் அவர் இறந்து போயிட்டாரு. லீனா 1970 ரவுல் ஜிரார்டோன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட 39வது வயசில் 2வது குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in.